பழங்களிலேயே மிகவும் பழமையானது மற்றும் சிறந்தது மாதுளம்பழம் தான். மாதுளம்பழத்திற்கு அயல்நாடுகளில் இன்னொரு பெயர் உண்டு, சைனீஸ் ஆப்பிள். உலகெங்கும் 720 வகை மாதுளைகள் உள்ளன. நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு பழைய தெம்பு கிடைத்துவிடும். மருத்துவ குணங்களும் அழகை அள்ளித்தரும் குணங்களையும் கொண்ட இந்த மாதுளை பிளேக், புற்றுநோய் போன்றவற்றை குணமாக்கும் மகத்துவத்தையும் உடையது. சரி, மாதுளையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, அதன் பலன்கள் என்னென்ன என்பனவற்றை இந்த காணொலியில் பார்க்கலாம். மாதுளை தரும் 14 பிரமாதமான பலன்கள். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மாதுளம் பழச்சாற்றை அருந்தினால் இரத்த அழுத்தம் குறையும். மாதுளம் பழச்சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும். தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். இதில் இருக்கும் வைட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகின்றன. மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டவை. மாதுளம் பழத்தை சாப்பிடுவதாலும் அதன் விதையில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்களின் மீது தடவுவதாலும் காயம் விரைவில் குணமாகும். அத்துடன் தழும்புகளும் மறையும். உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னர் ஒரு கைப்பிடி அளவு மாதுளைகளை சாப்பிட்டால் இரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் கிடைக்கும். உடலில் நைட்ரிக் ஆக்சைடு எனும் தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படும். மாதுளை நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. இதை சாப்பிட்டால் மன அழுத்தம் குறையும். மாதுளையில் உள்ள எல்லஜிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படும் கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்கும். வயோதிகத்தன்மையை தள்ளி போடும் பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரம் மாதுளை பழத்தின் கொட்டைகளில் இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. பழமாக சாப்பிடும்போது அதைவிட அதிக பலன்கள் கிடைக்கும். அயல் நாடுகளில் பிறந்த குழந்தையின் மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் தடுப்பதற்கு மாதுளை சிறப்பைத்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம் பழச்சாறு குடித்து வர குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக வளர துணை புரியும். தினமும் மாதுளை பழம் சாப்பிட்டால் மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாகும், ஞாபக சக்தியையும் அதிகரிக்க செய்யும். அத்துடன் அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் வராமல் தடுத்து மூளையை பாதுகாக்கும். பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைந்து மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும். இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம் பழ ஜூஸ் குடிக்கலாம். அது உடலின் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும், எலும்புகள் வலுப்பெற செய்யும். திருமணமான பெண்களுக்கு கரு உறுதலின் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளை வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை கொண்டது. செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் டைப் 2 வகை சர்க்கரை நோய் குறைப்பதற்கும் துணை புரியும். தினமும் 100 மில்லி மாதுள பழச்சாற்றை பருகி வந்தால் இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்ட இரத்தம் இதயத்திற்கு சென்று இதயம் பலம் பெறும். சமீபத்தில் நடந்த ஓர் ஆய்வில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த மாதுளம் பழத்தை உண்பதால் ஈறுகள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிகின்றன என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள்.